ரமணத் தன்மையாகவே இருந்திருக்க அந்த நான் யான்ற ஒரு இதை வந்து பெரிய பெரிய வித்வான்களாலையும் பண்டிதர்களாலையும் எத்தனையோ கோரத்தாவும் எங்கெங்கயோ கைலாசத்துக்கு போறதும் இமயமலைக்கு போறதும் வாழ்க்கையே கொண்டு போய் கொடுக்கறதும் பண்ணியில வாழறதும் குடும்பத்தெல்லாம் அப்படியே நெருக்கதியா விட்டுட்டு ஓடுறதும் எத்தனையோ ஆசிரமங்களை அமைக்கிறதும் புதிச்சுக்கிட்டே இருக்கிறதும் பாத்தீங்கன்னா நிறைய இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆசிரமத்தெல்லாம் நிறுவிட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு யாருக்கிட்டயோ கொடுக்குற மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஆன்மீகம் ரமணருக்கு கிடையாது. ரமணருது வந்து வந்தியா சாப்பிட்டியா முடிச்சியா கை கழுவிட்டு போயிட்டே இருக்கு. அத போல வந்து இங்க உணர்ச்சிகள், இங்க எழுந்துக்கிற எண்ண ஓட்டங்கள், அதனால எழுந்துக்கிற எண்ண ஓட்டங்கள், அப்புறம் எழுந்துட்டு இருக்கிற ஜீவனையே நேரடியாக டாஸ்க்கு கொண்டு வருது, எதற்கு நிக்க வைக்கிறது, உள்ள நிக்க வைக்கிறது, கைதி கூண்டுல நிக்க வைக்கிறது. அது வந்து திறம்பட விதையே திருவண்ணாமலையில பிறக்க வச்சு ஒரு பெண் வடிவில் பிறக்க வச்சு ஏதோ குடும்பத்தில் வறுமை துக்கம் கஷ்டம் தினப்படி கஷ்டம் இதெல்லாம் வந்து அதுதான் ஒன்று ஓயாம யோசிக்க வச்சிருக்குல்ல. இது சந்தோஷம் கிடையாதுப்பா, இது ஓயாது துக்கம்தான்ப்பா அப்படின்றது வந்து நீ உறுதி ஆயிட்ட. வாழ்க்கை வந்து துக்கமயமானதுன்னு முடிக்கணும்ல, இங்க யார் முடிச்சவங்க இருக்காங்க, அங்க அதுல இருக்கு, இங்க இதுல இருக்கு, அந்த உறவுல இருக்கு, இந்த பணத்துல இருக்கு, அந்த பிக்னிக்ல இருக்கு, இந்த படிப்புல இருக்கு, இந்த உலகம் கொடுக்குற கிளாப்ல இருக்கு, கலைகள்ல இருக்கு, தன் பெருமைகள்ல இருக்கு, உடல் பெருமையில இருக்கு, மனத்துல ஏகப்பட்ட கலைத்திறமைகள்ல இருக்கு, என்னென்னத்துலயும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் துக்கத்தை காமிக்கிறதே கிடையாது. என்னவோ இருக்கு, என்ன எல்லாம் எங்க இருக்கு, புத்திக்கு வெளியில இருக்கு, மனத்துக்கு வெளியில பெறுவதற்கு அஞ்சு புலன்கள் மூலமாகவும் தன்னுடைய உருவம் மூலமாகவும் தன் பெயர் மூலமாகவும் தன்னுடைய திறமைகள் மூலமாகவும் இங்கு அடைவதாக இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது அத்தனை பேர் புத்தியும் வெள்ள திருப்பி விட்டான். உன்னோட புத்தியே உன்னுடைய 12 வயசு 10 வயசுலயே அந்த பக்கம் திருப்பி விட்டான், புரியுதா? அப்படின்னா நீ எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்ப? அப்படியே ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருந்திருப்ப, வெறும் எலும்பு கூட அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. உடம்பு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கே தவிர மனசு பூரா வந்து இது இல்லை இது இல்லை இது இல்லை தான், ஒவ்வொரு கணமும் போகும் இது இல்லை இது இல்லை இது இல்லை. இது வந்து வைராக்கியத்தை நோக்கி தள்ளிக்கிட்டு போகிற ஒரு வாழ்க்கை முறை. வைராக்கியம்னா என்ன, இல்லை இல்லாதது இல்லைன்னு உணரப்படுறது தான் ஃபஸ்ட்டு உண்மைங்க. பொய்ய பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு வழியே வந்து கஷ்டங்கள் தான் துக்கங்கள் தான். இங்கே மனம் என்ன பண்ணுது, எல்லாருக்கும் துக்கத்தை எப்படியாவது சமாளிக்கலாமா, யாரையாவது கெஞ்சலாமா, வாழ்க்கையை அப்படி வித்துடலாமா, புரியுதா? தன்னை விதவிதமா வித்துடலாமா, படிச்சது மூலமா வித்துடலாமா, உணர்ச்சிகள் மூலமா வித்துடலாமா, என்னமோ திறமைகள் மூலமா வித்துடலாமா, ஏதோ வேலை பண்ணி வித்துடலாமா, புரியுதா? உடம்ப ஒரு வேலைக்கே பிறந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் உலகம் பூரா வேலை பண்றாங்கல்ல, அந்த கர்த்தா யாரு, அந்த வேலை செய்வ மனம் எப்படி வேலை செய்ய முடியும் இல்லையா? அடிப்படையே தெரியல, வேலை செய்பவன் யார், வாழ்பவன் யார், சந்தோஷம் என்பது என்ன, எங்கு அனுபவிக்கப்படுகிறது, மனத்தில் அனுபவிக்கப்படுகிறதா, உடலில் அனுபவிக்கப்படுகிறதா, உணர்ச்சிகளில் அனுபவிக்கப்படுகிறதா, ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிக்கப்படுகிறதா, நனவு நிலையில் அனுபவிக்கப்படுதா, கனவுல எங்கதாயா இருக்கு இன்பம், என்ன இன்பம் அது, எண்ணம் மேலிட்ட இன்பமா, உணர்ச்சி மேலிட்ட இன்பமா, எதனுடைய இன்பம் அது? ஒரு சாப்பாடை பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் போது கூட எண்ணமயமா இருக்கே தவிர இன்பத்தை இன்பம் கூட உணர்றதுக்கு அவன் இல்லையே, அவனுக்கு தெரியாதே, அவன் யார் சாப்பிட்டுருக்கான்னு தெரியாதே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொருத்தனும் சாப்பிடுவதும் பார்ப்பதும் உறவு கொள்வதும் எது உறவு கொள்கிறது, இதுக்கு எப்படி அங்கிருந்து சக்தி வந்தது? இன்பம் சொல்லிட்டு மனம் சொல்றத என்னமோ சாப்பிட்டுட்டு இன்பம் அடைஞ்சா மாதிரி நினைக்கிறதோ, அப்படி நினைக்க வைப்பதெல்லாம் எது? ஸோ மூலம் எங்கேயோ இருக்கும் பொழுது இங்கே வந்து ரமணரை தவிர இங்கே ஆன்மீகத்தை எல்லாருமே கோட்டை விட்டுட்டாங்க.